ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஏக சக்கராதிபதியுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த வேத தியானத்திற்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு மனிதனை குறித்து தியானிக்கப் போகிறோம். ஒரு தேவ மனிதன், அவரை குறித்து இன்றைய வேத தியானத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு, இந்த தேவ மனிதனை குறித்து தான், அவனுடைய குணநலன்களை குறித்து தான் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை எடுத்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வீர்களானால் அந்த தேவ மனிதனை பற்றி நாம் சற்றே தியானிக்கலாம். முதல் வசனத்தில் பாருங்கள், இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? மிகப்பெரிய பணக்காரன். அவன் ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்றால் மிகவும் வசதியானவன். அவனுடைய குணநலன்களை பாருங்கள். இந்த 2வது வசனத்திலேயே அவனுடைய குணநலன்கள் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் என்னவென்றால், தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்வு. அவன் எப்படி இருந்தான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும். 2வது வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அவன் மட்டும் தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, அவன் வீட்டார் அனைவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது அவனுடைய காரியம் என்னென்றால், குடும்பத்தோடு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு. தனி மனிதனில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருந்ததென்றால், அவன் தேவ பக்தி உள்ளவன். பக்தி அவனிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. அடுத்தது, குடும்பத்தாரோடு வீட்டார் அனைவரோடும் எப்படி இருந்தான் என்றால், தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் இல்லாததுனால தான் அநேக இடங்களில் பிரச்சனைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால அநேக இடத்துல தீமைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னங்க? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவன் மேல் பிரியமாக இருந்தார். முதல் காரியம், அவன் தனி மனித ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருந்தது? தேவ பக்தி. 2வது காரியம், அவன் என்ன செய்தான்? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருந்ததுன்னா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். 3வது காரியம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணநலன்களில் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஜனங்களுக்கு எப்படி செய்தான்? மிகுந்த தர்மங்களை செய்தான். ஜனங்கள் தான் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு என்ன செய்தான்? கொடுப்பதில் அவன் மிகவும் தாராளமான மனதை உடையவன். நாம் எப்படி இருக்கிறோம்? கொடுப்பதில் தாராளமாக இருக்கிறோமா? தேவ பக்தியோடு இருக்கிறோமா? நம் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து இருக்கிறோமா? கடைசியாக இன்னொரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பவன். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பவன் இந்த கொர்நேலியு. இந்த 2வது வசனத்திலேயே கொர்நேலியுவின் குணநலத்தை பற்றி 4 இடங்கள், கொர்நேலியுவின் குணநலங்களை பற்றி 4 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வசனத்தில் தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்களை செய்பவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பவன். கொர்நேலியுடைய வாழ்க்கையைப் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் சற்றே உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். கொர்நேலியுவைப் போல் நாம் இருக்கிறோமா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஜெபம் பண்ண சொல்கிறார்களே என்று 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெபம் பண்ணி முடிக்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாட்களில் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். தேசத்துக்காக மணிக்கணக்காக நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலை ஜெபம் நமக்கு வேண்டும், தனி ஜெபம் நமக்கு வேண்டும், குடும்ப ஜெபம் நமக்கு வேண்டும், இரவு நேரத்தில் படுக்க போவதற்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெப ஆவி நம்மளுக்கு வேண்டும். இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் தனிமையான ஒரு இடத்தை அவர் நாடி செல்வார். எதற்கென்றால், தேவனோடு ஜெபிக்க.
ஜெபிப்பதற்காக இயேசு என்ன செய்வார்? தனிமையான ஒரு இடத்திற்கு போவார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர் எங்கு சென்றாலும் அவரிடத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறபடியால் ஜனங்கள் ஓடோடி வந்து விடுவார்கள். இயேசுவைப் போல ஜெபிக்கிறவர்களை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஜெபத்திலே விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த நாட்களில் இயேசுடைய இரண்டாம் வருகை வரப்போகிறது. இந்த நாட்கள் நாம் அசட்டையாக இருக்கிறோமா? ஜெபத்தில் அசட்டையாக இருக்கிறோமா? நம்மளே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் பண்ணுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்றுமே தோல்வி இருக்காது. எப்படி கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கொர்நேலியுடைய அவனுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல குணநலம் என்றால், 8வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கொர்நேலியு 7வது வசனத்திலிருந்து பார்ப்போம். கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவர்கள் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். தேவதூதன் கொர்நேலியோடு பேசுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். சீமோன் பேதுருவிடம் சென்று அவரை அழைத்து கொண்டு வர சொல்லும்படி தேவதூதர் சொல்லுகிறார். நாம் என்ன செய்வோம்? இப்போ நம்மளோடு ஆண்டவர் வசனத்தில் பேசும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சில நாட்களில் அசட்டையாக இருந்து விடுகிறோம். ஆனால் கொர்நேலியு அப்படி அல்ல. அவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய சொற்படி செய்தான். தேவதூதன் என்ன சொன்னாரோ, பேதுருவை அழைக்க சொல்லும் பொழுது அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் என்ன செய்தான்? அவன் பேதுருவை அழைக்க ஆள் அனுப்புகிறான். இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சொற்படி செய்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, இந்த நாட்டில் இந்த வேதாகமத்தை கொண்டுதான் நாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்கிறோமா? கொர்நேலியு ஆண்டவருடைய சொற்படி பேதுருவை அழைக்க என்ன செல்கிறான்? இரண்டு மனிதர்களை அனுப்பி வைக்கிறான். ஆண்டவருடைய சொற்படி செய்கிறவன் கொர்நேலியு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிற தேவ மனுஷனாக கொர்நேலியு இருந்தான். அடுத்தபடியாக அதே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்பொழுது பேதுருவை அழைக்க செல்கிறார்கள். பேதுரு வரும்பொழுது கொர்நேலியு மட்டும் என்ன செய்யவில்லை, அவன் தன் வீட்டில் உள்ளவர்களை மட்டும் என்ன செய்யவில்லை, வைத்து அமர்ந்திருக்கவில்லை. கொர்நேலியு என்ன செய்கிறான்? அழகாக அங்கே ஒரு சுவிசேஷத்தை செய்ய முற்படுகிறான். ஆத்தும பாரம் அவனுக்குள். பேதுரு என்ற தேவ மனுஷன் வரப்போகிறார். அவர் பிரசங்கம் பண்ண போகிறார். நாமும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. நாம் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்தால் சுவிசேஷம் வேறு யார் மூலமாவது பிரசங்கிக்கப்படும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய உறவின் முறையார், அவனுக்கு பிடித்த சிநேகிதர்கள், யாரெல்லாம் அவனுக்கு பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ அவங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு பேதுரு வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. என்ன ஒரு ஆத்தும பாரம் பாருங்க. தன்னுடைய உறவின் முறையை அரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறான்? கூட்டி வைத்து அழகாக என்ன செய்கிறான்? உட்கார்ந்திருக்கிறான். பேதுரு என்ற தெய்வ மனுஷனுக்காக காத்திருக்கிறான். தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர், அவர்களாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாதே, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாதே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் நரகத்துக்குள் போய்விடக்கூடாதே, எப்படியாவது இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவனுக்குள் ஒரு ஆத்தும பாரம். அந்த ஆத்தும பாரம் இருந்ததுனால் என்ன செய்கிறான்? எல்லா உறவின் முறையும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு தெய்வ மனுஷன் வரப்போகிறார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு தெய்வ மனுஷர் வரப்போகிறார். அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்போம் மாறுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அமர்ந்திருந்தான். நாமும் இந்த நாட்களில் நம் உற்றார் உறவினர்களை அழைத்து, நம் சிநேகிதர்களை அழைத்து, ஏதாவது ஒரு கூட்டமாவது ரெடி பண்ணி என்ன செய்வோம்? நம்ம போதகரை அழைத்து இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்கிறவர்களை, நம்மால் முடியலனாலும் நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை, ஒரு 5 பேரை, ஒரு 10 பேரை, ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி வச்சுருந்தா நம்ம போதகரை அழைத்து, ஐயா இப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு சின்ன கூட்டம், ஒரு 5 பேர் கூடியிருக்காங்க, நீங்கள் வாங்க இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போதகர் வருவார். இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆத்தும பாரம் நமக்குள்ளாக வருகிறது. ஏனோ நான் ஜெபிக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்று நம்ம சுயநலமாக இருந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும்? கொர்நேலியுவை போல ஒரு ஆத்தும பாரம், கொர்நேலியுவை போல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு நல்ல தெய்வ மனுஷனாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கொர்நேலியு என்ன செய்கிறான்? அப்போஸ்தலர் 10:25 பார்க்கும் பொழுது,
பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இப்போ பேதுரு ஐயா உள்ளே வருகிறார். உள்ளே வந்தோடனே அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதிங்க. பேதுரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவன். சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி எப்படி இருப்பார்? பட்டோகமாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான், அவன் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நூற்றுக்கு அதிபதி எப்படி இருப்பான்? நல்ல பட்ட ஆடைகளை உடுத்தி என்ன செய்வான்? நல்ல நூற்றுக்கு அதிபதி என்பவன் நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி நல்ல மேன்மையாக இருப்பான். ஆனால் அந்த பேதுருவை பார்த்த உடனே கொர்னேலியு என்ன செய்கிறான்? எழுந்து என்ன செய்கிறான்? அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்கள். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவதில் எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்கள் கொர்னேலியுவுக்கு. நாமும் அப்படித்தான் ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களை குறித்து நாம் இந்த நாட்களில் முறுமுறுக்கக்கூடாது. ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கொர்னேலியு அவன் பாதத்தில் விழுந்தான். உடனே பேதுரு என்ன செய்கிறான்? ஐயா, என் காலில் விழலாம் கூடாது, நம்ம ஆண்டவருடைய காலில் மட்டும்தான் விழணும். உங்களைப் போல் நானும் ஒரு மனுஷன்தான் சொல்லி அவனுடைய பேதுருவுடைய தாழ்மையை பாருங்கள். கொர்னேலியுவின் தாழ்மை, பேதுருவின் தாழ்மை, ரெண்டு பேருடைய தாழ்மையும் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். கொர்னேலியு தேவம் ஊழியக்காரர்களை மதிக்கிற, ஊழியக்காரர்களுக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாமும் அப்படித்தான் ஊழியக்காரர்களை மதிக்க வேண்டும். அவர்களை அசட்டையாக பேசிவிடக்கூடாது. அவர்களை குறை கூறி பேசிவிடக்கூடாது. ஊழியக்காரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது கொர்னேலியுவை பற்றி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் 10:30 பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அதற்கு கொர்னேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9 நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உபவாசிக்கிற ஒரு நல்ல தெய்வ மனுஷன், உபவாசிக்கிற ஒரு மனுஷன். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று நாம் வாசிக்கிறோம், சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு ஜெயம் கிடைக்காமல் போகும்பொழுது என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் நாம் ஜெபித்தாலும் நாம் அந்த காரியங்களுக்கு நமக்கு ஜெயம் கிடைப்பதில்லை, தோல்வியாகவே முடிகிறது. அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கொர்னேலியும் ஒரு தெய்வ மனுஷன் என்ன செய்கிறான்? உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுதுதான் பேதுரு வருகிறார். வந்து அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் எல்லாரையும் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணி, இவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஞானஸ்தானத்தை விளக்கலாமா என்று சொல்லி கடைசி வசனத்தில் அவங்க உற்றார் உறவினர், அவங்களுடைய விசேஷித்த சிநேகிதர், சிநேகிதர்னு கூட சொல்லலைங்க, விசேஷித்த சிநேகிதர் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். பரலோக ராஜ்யத்துக்குள் இந்த கொர்னேலியு என்ன செய்கிறான்? பேதுரு மூலமாக அவ்வளவு ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துகிறான். கொர்னேலியுப்பை நாம் இருப்போமா? அன்பான தேவ ஜனங்களே, கொர்னேலியுப்பை தேவ பக்தி உள்ளவர்களாய், அவர்கள் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவர்களாய், தான தர்மங்களை செய்கிறவனாய், எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவருடைய சொற்படி செய்கிறவர்களாய், ஆத்தும பாரம் உள்ளவர்களாய், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போமா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.